டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். தொண்டை நாட்டிற்கும் சோழ நாட்டிற்கும் நடுவில் உள்ள நடுநாட்டின் தலைநகர் திருக்கோயிலூர் எப்பதாகும். சேதி நாடு என்ற பெயரும் இந்த ஊருக்கு உண்டு. அதை ஆண்ட மன்னர்கள் மலாடர்கள் எனப்பட்டனர். அவர்களது வழியில் தோன்றியவர்தான் மெய்ப்பொருளார் என்பவர். இவர் சிவவேடம் தரித்தவர். யாவராயினும் அவர்தம் கருத்தின் வழிபணி செய்யும் பண்பு கொண்டவர். உலகப் பொருள்கள் எல்லாம் இன்றிருந்து நாளை அழியும் பொய்ப்பொருள்கள். இந்த அழிகின்ற பொய்ப்பொருள்களை பொருளாக கருதாமல் திருநீரும் தன்மணியுமே மெய்ப்பொருள் என கருத்து கொண்டவர். சிவவேடம் தரித்தவர்களை அவர்கள் குற்றம் குறை காணாது அவர் சிவவேடத்தை அன்புடன் போற்றி வந்தார். திருக்கோயிலில் நடைபெற வேண்டிய எல்லா விழாக்களையும் சிறப்புற நடத்தியும் அடியவர்களுக்கு வேண்டியன செய்தும் வாழ்ந்து வந்தார். முத்தநாதன் என்ற சித்தரசன் சேதி நாட்டை வெல்ல பலமுறை படையெடுத்து தோற்றுவிட்டார். போர் வழியில் வெல்ல முடியாது என கருதி வஞ்சக வலை விரித்தான் அந்த மன்னன். மெய்ப்பொருளாரை வெற்றி பெற திட்டம் தீட்டு செயல்பட்டான். நடுநாட்டின் மன்னனின் சிவபக்தியை அறிந்து அந்த சிவவேடத்தில் சென்று மன்னரை விழித்து முடிவு செய்தான். முத்தநாதன் தன் மேனியெல்லாம் திருநீர் பூசி கொண்டான். சடைமுடியினை பொருத்தி கொண்டான். கையிலே கத்தி வைத்த ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு மெய்ப்பொருளார் அரண்மனை நோக்கி சென்றான். சிவனடியார் என்றதால் அனைவரும் வழிபட்டு வழிபட மன்னன் உறங்கும் எல்லை வரை சென்று விட்டான். அங்கு மன்னரின் மெய்க்காப்பாளர் தத்தன் என்பவன். அவர் மன்னர் உறங்குகின்றார், தாங்கள் காண இதுவல்ல நேரம் என்பதை கேட்ட முத்தநாதன் கோபத்தால் சப்தமிட்டு தத்தனை மீறி உள்ளே நுழைந்து விட்டான். மன்னன் உறங்க அவர் துணைவி கால் பகுதியில் அமர்ந்திருந்தார். அடியவரை கண்ட துணைவியார் அரசனை எழுப்பிவிட மன்னர் அடியாரை வணங்கியபடி எழுந்தார். மங்களம் பெறுக என கூறிய அந்த அடியவரிடம் மன்னர் அவர் இங்கு எழுந்தருளிய காரணத்தை கேட்டார். மங்களம் பெறுக என கூறிய அந்த முத்தநாதன் என்ற அடியவர் மண்மேல் இல்லாத ஆகமொருள் இது என்று கூறினார். மெய்ப்பொருளார் அந்த ஆகமத்தை படித்து கடை தேர அருள் புரிய வேண்டி அவரை ஒரு உயர்ந்த ஆசனத்தில் அமர்த்திவிட்டு மிகவும் பணிவுடன் தலை குனிந்து உபதேசிக்க வேண்டினார். முத்தநாதன் இதுதான் சமயம் என்று புத்தகத்தை பிரித்து வாளை எடுத்து அவர் முதுகில் குத்திவிட்டான். தன்னை மீறி அடியார் உள்ளே சென்றதிலிருந்து கவனித்து வந்த தத்தன் தன் வாளை உருவி முத்தநாதனை வெட்ட பாய்ந்தான். தத்தா நமர் என்று தடுத்தார் மன்னன். தரையில் நிலை குலைந்தார். தத்தா, அவர் நம் உறவினர். நீ இவருக்கு எந்த துன்பமும் இல்லாமல் ஊர் எல்லையில் கொண்டு போய் விட வேண்டும். அதுவே நீ எனக்கு செய்யும் உதவி என்று கூறினார். மன்னன் ஆணைப்படி ஊர் எல்லையில் முத்தநாதனை விட்டுவிட்டு தத்தன் திரும்பி வரும் வரை தன் உயிர் போகாமல் வைத்திருந்தார் மெய்ப்பொருளார். என் கொள்கை வெற்றி பெற செய்த தத்தா நீ உயர்ந்த மேலோய் என்று வாழ்த்தினார். தன் அரண்மனையில் உள்ள அரசியல் அதிகாரிகள் அனைவரையும் அழைத்து பரவிய திருநீற்று அன்பு பாதுகாத்து வைப்பீர் என கூறி தரையில் சாய்ந்தார். அந்த மெய்ப்பொருளார் இறைவன் தோன்றி அருள் புரிந்தார். ஆகவே 63 நாயன்மார்கள் ஒருவராக மெய்ப்பொருளார் என்பவரும் மெய்ப்பொருளார் நாயனார் என்று புகழுடன் போற்றிப்படுகின்றார். ஓம் நமச்சிவாய்.